Welcome to Red Flower Phoenix channel. ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் வீட்டுக்கு நியர்பை வந்து ஒரு நல்ல பாம்பு வந்து வந்துச்சு. இது பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அதான் பாம்பு. இது வந்து நம்ம அடைச்செல்லாம் வச்சுருந்தோம். மேக்ஸிமம் நம்ம வீட்டில் வந்து நிறைய இடத்துல வந்துட்டு நம்ம அடைச்சல் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு அது போய் நல்லா இருந்துக்கிடும். அதுவும் இந்த வெயில் காலம் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு போகிறதுக்கு வந்து இடம் இருக்காது, ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அப்போ எங்கேயாவது வந்து நல்ல குளிர்ச்சியான இடம் பார்த்து தேடி அங்கே வந்து வந்து செட்டில் ஆகிடும். அது பார்த்திங்கன்னா அந்த பாருங்கள் படம் எடுத்து எப்படி ஆடுதுன்னு பாருங்க. போகவே இல்லை, ரொம்ப நேரமாக நாங்கள் வந்து எல்லா திங்ஸுமே எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கிறோம். அங்கே பார்த்திங்கன்னா டைல்ஸு அது இது மூட்டை எல்லாமே அங்கே மண்ணு கிண்ணு எல்லாம் வச்சுருந்தாங்க. அதனால் என்ன பண்ணுச்சு, அது போயிட்டு நல்லா செட்டில் ஆகி உட்காந்துக்குச்சு. பாத்ரூமில் போயிட்டு அவ்வளோ நேரம் உட்காந்துருக்குது. பாத்ரூமில் பார்த்திங்கன்னா குளிர்ச்சியாக இருக்கும், தண்ணி ஈரப்பதமாக இருக்கிறதுனால அங்கே நல்லா இருந்துட்டு வெயில்னால் இங்கே வந்து அதுக்கப்புறம் பாத்ரூம் நம்ம போகும்போது வெளியே வந்துருச்சு. வெளியே வந்து அங்கே வந்து இந்த படிக்கட்டுக்கீழே இவங்க இந்த டைல்ஸு மூட்டை மண் அம்மிக்கல் ஆட்டுக்கல் இதெல்லாமே நம்ம தேவையில்லாதெல்லாம் போட்டு வச்சுப்போம்ல, அந்த மாதிரி போட்டு வச்சதுனால அங்கே பாருங்கள் அங்கே வந்து இருந்துக்கிட்டு பார்த்தா போகவே இல்லை. அழகாக வந்து அதை பிடிக்கவும் முடியல நம்மளால். அது எங்கே சுற்றினாலும் திருப்பியும் வந்து அங்கே அந்த இடத்துல செட்டில் ஆகிக்குது. அந்த படிக்கட்டுக்கீழே வந்து அது வந்து செட்டில் ஆகிக்குது, போகலை. அதனால் என்ன பண்ணோம், திரும்ப வந்துட்டு யாரையாவது கூப்பிட்டு வரலாம், பிடிக்க பாம்பு பிடிக்கிறவங்கள அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டோம். அங்கே இருக்கிற வேஸ்ட் திங்ஸ் பார்த்திங்கன்னா கட்டை பலகை டைல்ஸு மூட்டை சிமெண்ட் மூட்டை அந்த கல்லுங்க எல்லாம் இருக்குது பாருங்கள், எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டோம். ரிமூவ் பண்ணாலுமே மறுபடியும் மறுபடியும் திரும்ப திரும்ப போயிட்டு உள்ளே தான் இருக்குது வழியாக, அது வெளியே வரல, அது வெளியே எக்ஸிட் ஆகிற மாதிரியே தெரியல. நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணி எல்லாம் கற்பூரம் காட்டுறாங்க எல்லாம், அதுக்கு அது போகிறதுக்குள்ள எல்லா வழியுமே நாங்கள் தேடிட்டே இருக்கோம் பாருங்கள். கற்பூரமும் ஏற்றி வச்சாச்சு, நெருப்பாத்தா மேக்ஸிமம் வந்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அதுவும் போட்டாலுமே அங்கேயே தான் இருக்குது வழியே, அது மூவ் ஆகிற மாதிரியே இல்லை. அது அது பார்த்திங்கன்னா அங்கேயே தான் செட்டில் ஆகிட்டுருக்கு பாருங்கள், அந்த டைல்ஸ் மேலே அப்படியே படுத்துட்ருக்குது. எங்கேயுமே போகல, சுற்றி சுற்றி அங்கே தான் மூவ் ஆகிட்டு அங்கேயே தான் திரும்பவும் போயிட்டு அந்த டைல்ஸ்க்குள்ளேயே போய் உட்காந்துக்குது. ஏன்னா டைல்ஸ் பார்த்திங்கன்னா குளிர்ச்சியாக இருக்கும், அதுவும் இல்லாமல் இப்போ ஆளுங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எங்கே போகணும் அப்படின்னு தெரியல. மேக்ஸிமம் நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி அடைச்சல் வந்து வீட்டில் வந்துட்டு சேர்க்காமல் இருங்க. கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணுங்கள். நம்ம ரொம்ப நாளாக பார்க்கவே இல்லை அப்படின்னா அது வந்து அழகாக பாருங்கள் எப்படி போகுதுன்னு, நல்லா வந்து செட்டில் ஆகிடும் அது வந்து போக. அதே மாதிரி எலி பாம்பு தவளை இந்த மாதிரி குட்டி குட்டி உயிரினங்களை பார்க்குறதுக்காக பாம்பு என்ன பண்ணும், எலி தவளையை சாப்பிட்றதுக்காக பாம்பு பின்னாடியே வரலாம். அதனால் கொஞ்சம் வந்து இந்த அடைச்சல்லாம் இருக்காமல் வீட்டில் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதனால தான் இந்த வீடியோ நான் போடுறேன். ஏன்னா மேக்ஸிமம் வந்துட்டு நம்ம வேண்டாத பொருளெல்லாம் என்ன பண்ணுவோன்னா எடுத்து 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 இது எதுக்கும் தேவைப்படும் தேவைப்படும் சொல்லி சொல்லி எடுத்து எடுத்து அவச்சிருப்போம். அப்போ அந்த வைக்க வைக்க என்ன ஆகும்னா அந்த பொருள் சேர்ந்துக்கிட்டே இருக்கும், அங்கே அடைச்சல் அதிகமாகிட்டே இருக்கும். அந்த குப்பைகளில் குப்பையாக ஏதாவது ஒன்று என்ன பண்ணும், இந்த மாதிரி வந்து நல்லா செட்டில் ஆகிறதுக்குள்ள வாய்ப்புகள் வந்து அதிகம். அதனால் தேவையில்லாத இது தேவையில்லை அப்படின்னு ஒமிட் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க உடனே. இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அதை வந்து இரும்பு கடையிலையோ இல்லை வேஸ்ட்டு பார்க்குறவங்களோ இல்லை அதாவது டிஸ்போஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? வீட்டில் இந்த மாதிரி நம்ம வந்து குழந்தைங்க வச்சுருப்போம், அப்போ நம்மளுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கணும். வீட்டில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம தெரியாது, நம்ம தெரியாமல் கூட அதுங்களை வந்து ஏதாவது ஹேட் பண்ணிடுவோம். அதனால் வந்து அதால் வந்து அதுக்கும் தெரியாது நம்மளை ஹேட் பண்ணோம். அதனால் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக வந்து நம்ம ஹேண்டில் பண்ணலாம். வீட்டுக்கு வெளியே வந்து இந்த மாதிரி கார்டன் வச்சுருக்கவங்க, இந்த படிக்கட்டு கீழே சேர்த்து வச்சுருக்கவங்க, ஒரு ஸ்டோர் ரூம் வச்சுருக்கவங்க, இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு அப்பப்போ போயிட்டு ஒரு கொஞ்சம் செக் பண்ணுங்கள், ஏதாவது இருக்குதா என்ன எது தேவையில்லாமல் இன்னும் ஏன் அடைச்சல் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி திங்ஸை வந்து கொஞ்சம் வந்து டிஸ்போஸ் பண்ணதுக்கு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் வெளியே வருது, ரொம்ப நேரமாக ஆயிடுச்சு அது வெளியே வர்றதுக்கு. நான் உங்களுக்கு ஸ்பீட் பண்ணியே காமிச்சிருக்கேன், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரமாக அது வந்து அங்கேயே தான் இருந்துச்சு. நாங்கள் இதெல்லாமோ பண்ணி பார்த்தோம், ஒன்றுமே பண்ண முடியலை. அப்புறம் வந்துட்டு அவங்க பாம்பு பிடிக்கிறவங்கள கூப்பிட்டு வந்து பிடிக்க சொல்லிவிட்டு பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அவங்க. ஏன்னா மேக்ஸிமம் வந்து அவங்க எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருப்பாங்க, இங்கே நிறைய இருக்கும் அப்படிங்கிறதுனால அவங்கள கூப்பிட்டு வந்தே நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி நிறையா இடத்துல பாம்பு இருக்கும், அப்போ அவங்களே
வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. பிடிச்சி கொண்டு போய் வயக்காட்டில் கொண்டு போய் விட்டுருவாங்க. வயல்காட்டில் அது எலி எலி இதுன்னு சாப்பிட்டு அந்த மாதிரி அது வந்து அதோட லைஃப் வந்து அங்கே லீட் பண்ணட்டும். நம்ம வீட்டுக்குள்ளே இங்கே வீட்டுக்குள் இருக்கிற இடத்துல வந்துட்டு இருந்துச்சுன்னா நமக்கு கஷ்டம், அவங்களுக்கு கஷ்டம். அதனால் வயலில் கொண்டு போய் விட்டு வந்துடுவாங்க, வயல் காட்டில் கொண்டு போய் விட்டு வந்துடுவாங்க. இது பார்த்திங்கன்னா அதை பிடிக்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன கம்பு மாதிரி வச்சுருக்காங்க. அதை வச்சு தான் அதை இது கழுத்து மட்டும் பிடிச்சிட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து பிடிச்சிடலாம். இந்த மாதிரி பிடிச்சி அதை சேஃபாக வந்து அவங்கள வந்து சேஃப்டியாக கொஞ்சம் அனுப்பிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப்